அன்பான குழந்தைகளே கடந்த வகுப்பில் நம்ம கூடி வாழுது இங்கே என்ற பாடத்திலிருந்து நிறைய தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் வனிதாவின் வீட்டில் வாழக்கூடிய பிராணிகளெல்லாம் எவை என்பதை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரிந்து கொண்டோம் பாடல்களை நம்ம பார்த்தோம் இன்றும் அதே பாடத்தில் எங்கே என் செல்லக்குட்டி என்ற தலைப்புக்கு கீழ வரக்கூடிய செய்திகளை நம்ம நம்ம பார்க்க போகிறோம் எங்கே என் செல்லக்குட்டி பக்க எண் நூற்றி இருபத்தி ஒன்று எடுங்க பார்க்கலாம் எங்கே என் செல்லக்குட்டி சேவல் கூவியது சேவல் என்ன செய்யும் கூவும் கிளி பேசும் மயில் படிச்சிருக்கோம் அகவும் அப்ப சேவல் என்று கூவியது கீழ்வானம் சிவந்தது கீழ் என்றால் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வானம் அப்ப விடியற்பொழுது விடியற் காலை என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் வனிதா கண் விழித்தாள் வனிதா என்ன செய்தா உறக்கத்திலிருந்து தூங்கி அணிக்கிறான் கண் விழித்தாள் செல்ல பிராணிகளுக்கு உணவளிக்க வெளியே வந்தாள் நிறைய வளர்ப்பு மிருகங்களும் பறவைகளும் வச்சிருக்க இல்லையா காலையில் நினைச்ச அவைகளுக்கெல்லாம் தீவனம் போடுவதற்காக வெளியே வருகிறாள் என அழைக்க நம்ம பக் 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 அப்படின்னு கூப்பிடுவோம் சொல்லுங்க ஆ கோழியும் குஞ்சுகளையெல்லாம் நம்ம இப்படி தான் கூப்பிடுவாங்க பக் 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 அப்படின்னு கூப்பிட்டு அவைகளெல்லாம் என்ன செய்யும் வரும் கோழி குஞ்சுகள் என்ன ஓடி வந்தன வனிதா தட்டிலிருந்து தானியங்களை வாரினால் அவற்றின் முன் இறைத்தால் அவை உணவை கொத்தி தின்றன தட்டில் இருந்த தானியங்களை எல்லாம் நம்ம கோழிக்கு போடுவோம்ல என்ன போடுவோம் தினை கம்பு ராகி சோளம் கோதும்பு இன்னும் கோழிக்கு தீவனமா நம்ம வீட்டில் வச்சுருப்பாங்க இவைகளை இப்படி உள்ள தீவனங்களை எல்லாம் என்ன செய்தா எடுத்து வாரி இறைத்தாள் அவைகள் என்ன செய்தன உணவை கொத்தி 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 தின்றன நீ பார்த்துருக்கீங்கள கோழி கோழி உணவை கொத்தி பார்த்துருக்கீங்களா அவங்க வீட்டில் இருக்கா சரி அந்த குஞ்சுகளெல்லாம் எல்லாம் நன்றி கூறின பசு நாய் பூனை என வீட்டில் உள்ள அனைத்திற்கும் என்ன செய்தா உணவிட்டாள் நாய்க்கு தேவையான உணவு பசுவுக்கு புல் இப்படிதானே கொட்டை புண்ணாக்கு தண்ணியெல்லாம் கலக்கி வைப்பணும் இல்லை இல்லை தவிடு தாலியில் கலக்கி வைப்போம் தவிடெல்லாம் போட்டு அதே போல் நாய்க்கு தேவையான உணவுகள் பூனைக்கு தேவையான உணவுகள் எல்லாம் எடுத்தார் என் வீட்டில் அனைத்திற்கும் உணவு உணவிட்டால் ஆனால் ஒருவரை மட்டும் காணவில்லை எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துருக்கோம் ஆனால் காலையில் பார்த்த போது ஒரு ஆளை மட்டும் காணும் யார் அது பாருங்கள் மே மே செல்லக்குட்டி அழகு ஆட்டுக்குட்டி உனக்கு இலைகள் வைத்திருக்கிறேன் ஓடி வந்து சாப்பிடு ஆட்டுக்குட்டி எங்க பண்ணு நீ மே மே வா 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 உனக்கு இலைகள் எல்லாம் போய் சாப்பிடு என்று ஆட்டுக்குட்டியை அழைக்கிறாள் யாரு வனிதா ஓடி வந்து சாப்பிடு வனிதா உறக்க சொன்னால் ஆனால் ஆட்டுக்குட்டி வரவில்லை ஆட்டுக்குட்டியே காணோம் எங்கேயோ போயிருச்சு போல தெரியுது இல்லை என்றால் காலையில் எழுந்ததுமே ஆட்டுக்குட்டி கூப்பிட்டா பக்கத்தாடி வரும் வனிதா பக்கத்தாடி ஆட்டுக்குட்டியவே காணோம் ஆட்டுக்குட்டி எங்கே போனது வனிதா கொட்டிலுக்கு போனால் ஆடுகளை எல்லாம் கட்டக்கூடிய இடங்கள் நம்ம சொல்லுவோம் ஆட்டு கொட்டில் அல்லது ஆட்டு பட்டி என்று சொல்வார்கள் ஆட்டுப்பட்டி காலியாக இருந்தது ஆடுகள் கட்டக்கூடிய அந்த கொட்டிலுக்கு போய் பார்த்தா அங்கே ஆட்டுக்குட்டியை காணவில்லை நீங்க அன்பா வளர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு மிருகமோ பறவையோ காணாம போயிருச்சுன்னா உங்களுக்கு சங்கடம் இருக்குமா இருக்காதா இருக்குமா அதே போலதான் நம்ம வனிதா ரொம்ப சங்கடப்பட்டா அவ ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அவ அன்போடு வளர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டி காணான்னு சொன்னாட்டி அங்கும் இங்கும் பாக்குற காணாம் பூனையும் தேடியது நாயும் தேடியது சுற்றுமுற்றும் பார்த்தன எங்காவது ஆட்டுக்குட்டி இருக்கான்னு இப்படி எல்லா பக்கமும் அங்கும் பெங்கும் தேடின எங்கும் இல்லை ஆட்டுக்குட்டி எங்கேயுமே காணாம் வருத்தத்தோடு வனிதாவை சூழ்ந்து நின்றன இந்த நாயும் பூனையும் மற்றுள்ள மிருகங்களில் சேர்ந்து வனிதாவை சூழ்ந்து நின்றன நம்ம ஆட்டுக்குட்டி எங்க போயிருச்சு என்று கேட்டபடி அவைகள் நின்றன வனிதாவின் மனதில் கவலை படர்ந்தது ஒரு சாங்கடமா போச்சு அன்போடு இருந்த ஆட்டுக்குட்டி காணாம போயிருச்சே கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது என் ஆட்டுக்குட்டி எங்கே என்னுடைய ஆட்டுக்குட்டி எங்கே காட்டுக்கு போயிருக்குமோ ஐயோ ஓனாயோ புலியோ அடித்து கொண்டு இருக்குமோ வனிதா வாய் விட்டு அழுதா வாய்விட்டு அவள் என்னன்னு என்னுடைய ஆட்டுக்குட்டிய ஓனாயோ புலியோ எங்காவது அடிச்சு கொண்டிருக்குமோ சாப்பிட்டுருக்குமோ என்று நினைச்சு அவள் வாய் விட்டு அழுகுறான் அழாதே அப்படி எதுவும் நடந்திருக்காது அழாத மனிதானியே அழாத உனக்கு எதுவுமே உன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு எதுவுமே நடந்திருக்காது நான் ஒரு நடியில் கண்டுபிடித்து வருகிறேன் அவள் தோளில் அமர்ந்திருந்த புறா கூறியது எது அந்த புறாவினுடைய காயத்திற்கெல்லாம் மருந்துட்டு அந்த புறாவை நல்லது செய்தா அல்லவா மனிதா அந்த புறா என்னுடைய தோளிலே இருந்து கொண்டு சொல்கிறது நீ கவலப்படாத அழாத நம்ம ஆட்டுக்குட்டிக்கு ஒன்றுமே ஆயிருக்காது சங்கடப்படாத நான் இரு ஒரு நொடியில் போய் நம்ம ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு வருகிறேன்னு சொல்லி என்ன செய்தது பூரா சொல்லியபடியே ஜூ என்று பறந்து போய் சுற்றி முத்தி பார்த்துட்டு ஐந்து நிமிடத்தில் திரும்பி வந்ததே ஐந்து நிமிடத்தில் திரும்பி வந்துருச்சு எங்கே மனிதாவும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு செல்ல குட்டிக்கு ஆபத்து என்னை தொடர்ந்து வாருங்கள் புறா சொல்லுது நம்ம செல்ல ஆட்டுக்குட்டிக்கு ஆபத்து வந்து விட்டது என்னை தொடர்ந்து சீக்கிரமாக எல்லாரும் வாருங்கள் புறா முன்னால் பறந்தது அனைவரும் ஓட்டமும் நடையுமாக அது பின் தொடர்ந்தனர் புறா நம்ம செல்ல ஆட்டுக்குட்டிக்கு ஏதோ மிகப்பெரிய விபத்து வந்து விட்டது உடனடியாக வாருங்கள் என் பின்னால் ஒடியாருங்கள் என்று சொல்லி அது முன்னால் பறந்து போக அந்த புறா போகக்கூடியதுக்கு பின்னாடியே போனாங்க எங்கே போகிறீர்கள் ஏதேனும் ஆபத்தா கலைமான் கேட்டது போயிட்டு இருக்காங்க ஆட்டுக்குட்டியை தேடிட்டு செல்ல ஆட்டுக்குட்டியை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியாக வந்த கலைமான் கேட்குது எங்க போறீங்க எல்லாரும் ஏதாவது ஆபத்தா உடனே அதுக்கு நான் என்ன சொல்லுது ஆம் எங்கள் நண்பன் ஆட்டுக்குட்டிக்கு ஆபத்து எங்க நண்பன் ஆட்டுக்குட்டிக்கு ஆபத்து என்று நாய் சொன்னது அப்படியா நானும் வருகிறேன் மானும் சேர்ந்து கொண்டது அப்படியா இருங்கிறங்க நானும் வர்றேன் நானும் வந்துடுறேன் நம்ம செல்லக்குட்டிக்கு ஆபத்து தானே நானும் வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டு கலைமானும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஆட்டுக்குட்டியை நோக்கி வேகமாக கொண்டிருந்தது அதோ செல்லக்குட்டி அதோ செல்லக்குட்டி புறா சுட்டிக்காட்டியது அதோ பாருங்க நம்ம செல்லக்குட்டி குட்டி அங்கே அங்க இருக்கா பாருங்க என்று புறா அந்த ஆட்டுக்குட்டியை சுட்டி காணித்தது எல்லோரும் அங்கே பார்த்தார்கள் ஒரு முட்புதருக்குள் ஆட்டுக்குட்டி சிக்கியிருந்தது ஒரு முச்செடியில் இருக்கக்கூடிய புதர் பார்த்துருக்கீங்களா உள்ள மொத்தமாக முள்ளால் சூழப்பட்ட பகுதி அதுக்குள்ள போய் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருச்சு சிக்கிடுச்சு வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்குப்பட்டு கிடந்தது அந்த முள் புதருக்குள்ளே நண்பர்களை பார்த்ததும் மே மே என்று அழுதது இந்த நாய் பூனை கலைமான் இவர்களை எல்லாம் பார்த்ததும் அதுக்கு ரொம்ப சங்கடம் வந்து மே மே அழுதது வனிதா முற்புதிரை விளக்க முயன்றால் வெடுக்கணு என்ன பண்ணிட்டா ஆ முட்புதையை நாம் விளக்கும்போது என்ன ஆயிரும் முட்கள் நிறைய இருக்கும் வனிதாவுடைய கையில் முள்ளு ஆ என்று கையை என்ன செய்தால் வெடுக்கென்று என்று இப்படி இழுத்தாள் வனிதா தள்ளினில் நான் பார்த்து கொள்கிறேன் கலைமான் முன்னால் வந்தது வனிதா நீ தள்ளினு நான் பார்த்துக்கிறேன் செல்லக்குட்டியை நான் காப்பாத்துறேன் என்று சொல்லி என்ன செய்தது அந்த கலைமான் அந்த முட்புதரை வந்து என்ன செய்கிறது தன் கொம்பால் அந்த முல்லை என்ன செய்தது விளக்கியது நாய் முல்லை வாயால் கவ்வி இழுத்தது நான் என்ன பண்ணுச்சு இது கொம்பால விளக்கி கொடுக்கும்போதே நாய் வந்த அந்த முல்லை வாயால் கவ்வி இழுத்தது கொஞ்சம் இடம் கிடைத்தது ஆட்டுக்குட்டி துள்ளி வெளியே வந்தது சந்தோஷத்தில் அப்பா எல்லாம் பார்த்தாச்சு நண்பர்கள் நம்மை காப்பாற்றி விட்டார்கள் என்று சொல்லி துள்ளி குதித்தபடி வெளியே வந்தது ஹே எல்லோரும் மகிழ்ச்சி குரல் எழுப்பா சூப்பர் சூப்பர் அருமை என்று சொல்லி என்ன பண்ணாங்க எல்லா நண்பர்களும் மகிழ்ச்சி குரல் எழுப்பினர் வனிதா ஓடி சென்றால் செல்லம் என்று சொல்லி என்ன பண்ணா கட்டி அணைத்தாள் நெற்றியில் அந்த ஆட்டுக்குட்டியோட நெத்தியில் என்ன பண்ணா முத்தமிட்டாள் கண்ணீரை துடைத்தாள் காயம்பட்ட இடங்களை தடவி கொடுத்தால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு முள்ளெல்லாம் தைத்து இருக்கும் இல்லையா முள்ளு குத்தி இருக்கும் இல்லையா அதையெல்லாம் தடவி கொடுத்து அதோட கண்ணீர் எல்லாம் துடைத்து என்னவன்னா ஆட்டு அந்த தடவி கொடுத்தான் ஆட்டுக்குட்டி என்ன செய்ததே அவளோடு நெருங்கி நின்றது அன்பா அந்த வடிதாவோடு கொன்று ஒட்டி கொண்டு நின்றது மானே கலை மானே உன் உதவியை மறக்க மாட்டேன் வனிதா மானுக்கு நன்றி சொன்னால் மானே கலைமானே உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ செய்த நன்றிக்கு இந்த உலகமே ஈடாகாது என்று சொல்லி அந்த மானுக்கு நன்றி தெரிவித்தாள் எல்லோரும் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கின எல்லோரும் சந்தோஷமா அவங்க வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாங்கோ புரிஞ்சா இந்த செய்திகள் மூலம் நீங்க என்னென்ன வனிதாவினுடன் வந்த விலங்குகள் வனிதாடைய வீட்டில் இருக்கக்கூடிய பறவை விலங்குகள் போன்றவை எழுதுங்கள் நூற்றி இருபத்தி மூணாம் பக்கம் பாருங்க தொடர்ந்து செயல்பாடுகளில் பாடப்பகுதியில் வந்துள்ள பிராணிகளது பெயர்களை நீங்க எழுதணும் வந்துள்ள பல பிராணிகளுடைய பெயர்களை நீங்கள் என்ன பண்ணோம் எழுதணும் நிறைய கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டாக சொல்லலாம் கலைமான் அப்படின்னு சொல்லலாம் பாக்கி இருக்கக்கூடிய பிராணிகளுடைய பெயர்களை நீங்கள் என்ன பண்ணணும் வரிசையாக எடுக்கணும் எழுதணும் அடுத்த செயல்பாடு பாருங்கள் அட்டவணைப்படுத்துங்கள் அட்டவணைப்படுத்தணும் என்ன பண்ணலாம்னா காட்டில் வளர்ப்பவை வீட்டில் வளர்ப்பவை நீங்கள் கண்டுபிடித்து எழுதிய நிறைய பிராணிகளுடைய பெயர்களில் காட்டில் வளர்ந்து கொண்ட விலங்குகள் பறவைகள் இப்படி நடவன நடவனா இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை வந்து வளப்பக்கமும் காட்டில் வளர் வளர்கின்ற பிராணிகளை பற்றி இடப்பக்கமும் நீங்க ஒண்ணும் எழுதி அட்டவணைப்படுத்தணும் செய்வீர்களா செய்வீர்களா சரி மீண்டும் அடுத்த ஒரு நாள் அடுத்தொரு வகுப்பில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்